வணக்கம் நண்பர்களே. ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேட் டூ, ஃபிட்டர் கிரேட் டூ, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி அப்படின்னு சொல்றாங்க. ரெக்ரூட்மெண்ட் தனியா வச்சிருக்காங்க மெடிக்கலுக்கு. அவங்க வந்து ஃபிட்டர் கிரேடுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக விளம்பரம் போட்டிருக்காங்க. இதை நோட்டிஃபிகேஷன் நம்பர் 03/MRB/2020, டேட் வந்து 27/2020. அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் 16/8/2020, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆன் டெம்பரவரி பேசிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேட் டூ, ஃபிட்டர் கிரேட் டூ, தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சபார்டினேட் சர்வீசஸ். தமிழ்நாடு ஹெல்த் சபார்டினேட் சர்வீஸுக்கு வந்து ஃபிட்டர் கிரேடு ஸ்கில்டு ஆர்டிசன் கிரேட் டூ போஸ்ட்டு, சம்பளம் வந்து 19,500 62,000. சம்பளம் வந்து ஸ்கேலாப்பே எவ்வளோ அப்படின்னா 19,500 62,000. இதுதான் ஸ்கேலாப்பே பே மேட்ரிக்ஸ் லெவல் 8. மொத்தம் எத்தனை போஸ்ட் அப்படின்னா 87 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வேகன்சி வந்து நம்மளுக்குள்ள இடஒதுக்கீடு வயசா எஸ்சி எஸ்டி பிசி ஜென்ரல் கேட்டகரி இந்த பொருக்காங்க வருங்களேன், இது ஜென்ஸ் இந்த மாதிரி பாருங்கள், எல்லாமே வந்து மொத்தம் 87 போஸ்ட் போயிருக்காங்க. இடஒதுக்கீடின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வேலைக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. முக்கியமாக எக்ஸாம்லாம் கிடையாது, ரொம்ப முக்கியம் அது. அப்பா பின்னால் சொல்கிறேன், எக்ஸாம்லாம் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். நோட்டிஃபிகேஷன் 27, லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 16/8/2020 நீங்கள் அப்ளை பண்ணணும். 16/8/2020 அப்ளை பண்ணணும். ஸ்கேலாக அப்ளை பார்த்தோம் இல்லையா, முதலே பார்த்தபோது 19,500 62,000 பே மேட்ரிக்ஸ் லெவல் 8. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, எஸ், உங்களுக்கு என்ன வயசு இருக்கணும் அப்படின்னா, ஃபார் ஆல் கேட்டகரிஸ் மினிமம் ஏஜ் 18 வயசு முடிஞ்சிருக்கணும். எப்போனா 1/7/2020 படி குறைந்தபட்ச மினிமம் ஏஜ் எல்லாத்துக்குமே 18 வயசு. ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஸ்டிடியூட் விடோ, உங்களுக்கு எல்லாத்துக்குமே மினிமம் ஏஜ் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் எஸ்சி எஸ்டி எஸ்சிஸ் அறந்தது எம்பிசி டிஎன்சி பிசிஎம் பிசி எம்பிசி இவங்கெல்லாம் மேக்ஸிமம் 58 வயசு இருக்கணும். உங்களுக்கு ஓசி கேண்டிடேட்டுக்கு மட்டும் 30 வயசு 40, 48, 58 ஒவ்வொரு போஸ்ட் வயசாக கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு யார், ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் ஓசிக்கு வந்து 30 வயசு மேக்ஸிமம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு மேக்ஸிமம் 40 வயசு ஓசி கேண்டிடேட்டுக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து மேக்ஸிமம் 48 வயசு, டிஸ்ட்ரிபியூட் பேபி வந்து மேக்ஸிமம் 58 வயசு. ஆனால் இதில் எல்லாத்துக்கும் வந்து 58 வயசு, எஸ்சி எஸ்டி எம்பிசி எம்பிசி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 58, ஓசிக்கு மட்டும் வயசு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் மினிமம் ஏஜ் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபை என்ன படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான பார்ட் இது. என்ன படிச்சுக்கணும், வயசுமே பார்த்தோம், மினிமம் வந்து 18/58 வயசுன்னு பார்த்தோம். ஏஜ் வந்து ஏஜ் பார்த்தோம் இல்லையா, ஏஜ் என்னென்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, ஸ்கில் அசிஸ்டன்ட் கிரேடுக்கு முதல் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும் ஆர் ஈக்குவலன்ட்ஸ், 10வது வகுப்பு முடிச்சுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் நீங்கள் வச்சுக்கணும். மெக்கானிக்கில் வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கணும், என்டிசி சர்டிஃபிகேட். நீங்கள் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்களாம், அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். அடுத்து நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் என்ஏசி இன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேடு, மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேடில் நீங்கள் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். அப்போ மூணு நீ கண்டிப்பாக இருக்கணும், 10th முடிச்சுக்கணும், ஒரு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக்கல் வச்சுக்கணும்,
நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக்கல் வச்சுக்கணும். அப்படி மூணு வச்சுருந்தீங்கன்னாக்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மினிமம் 18 வயசு முடிச்சிருந்தாலே போதும், மேக்ஸிமம் 58 வயசு வரைக்கும். இது எப்படி எக்ஸாம் எடுக்க போகிறாங்க அப்படின்னா, செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது எப்படி எக்ஸாம் எடுக்க போகிறாங்க, செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் ஸ்கோர்டு பை த கேண்டிடேட்ஸ் அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். உங்களுக்கு எப்படி பேசுறது, நீங்கள் எக்ஸாம் அகாடமிக் 10th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் மெக்கானிக் ட்ரேடில் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, அந்த மார்க் பொறுத்து தான் உங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது. கீழே போடுவாங்க பாருங்க, தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூன்னு அர்த்தம், இன்டர்வியூலாம் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணணும், அவங்க முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், 10th மெக்கானிக்கல் படிச்சுக்கணும், அப்புறம் அப்ரண்டிஸ் படிச்சிருக்கணும், மூணும் படிச்சிருந்து எப்படி இதுலேருந்து எப்படி எடுக்க போகிறாங்கனாக்கா, உங்க நீங்கள் வாங்கின மார்க் வச்சு எடுக்க போகிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம் இல்லையா, ஸ்கில் இருக்கு பார்த்துட்டோம். இதில் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் 40% ஆஃப் மார்க் வந்து 10th எடுத்துக்குவாங்களாம். 10th 40% ஆஃப் மார்க்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், ஐடிஐயோ அல்லது டிப்ளமோ இருக்கும் இல்லையா, அந்த கோர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க். அப்போ டெக்னிக்கில் வந்து 60% ஆஃப் மார்க்கு, எஸ்எஸ்எல்சியில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து 40% ஆஃப் மார்க் எடுத்து கம்பைன் பண்ணி யார் அதிக மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை தரப்போகிறாங்களாம். அதனால் இன்டர்வியூ எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, எஸ்சி எஸ்சி அருந்ததேர் எஸ்டி அப்புறம் விடோ அப்புறம் ஹேண்டிகேப் இவங்கெல்லாம் வந்து 200 ரூபா கட்டினா போதும். அப்புறம் எம்பிசி எம்பிசி ஓசி இவங்கெல்லாம் 500 ரூபா கட்டணும் இதுக்கு ஃபீஸு. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் அப்ளை பண்ணணும், சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் எடுத்து ஃபில் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் இதே வெப்சைட்டோட நே வெப்சைட் பேர் www.mrb.tn.gov.in. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். என்ன போஸ்ட்டுக்கு, ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 ஃபிட்டர் கிரேட் 2க்கு போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதிலே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் வந்து அதை படிச்சுக்கணும், எப்படி இல்லை எதெல்லாம் தேவைப்படுது, மொபைல் நம்பர் வேணும், இமெயில் அட்ரஸ் வேணும், கண்டிப்பாக மொபைல் நம்பர் உங்கள் தான் இருக்கணும், இமெயில் உங்கள் தான் இருக்கணும், யூஆர் ஆல்சோ ரெக்வஸ்டட் டு ப்ரொவைட் ஆல்டர்னேட்டிவ் செகண்ட் நம்பர் மொபைல் நம்பர் செகண்ட் நோர் நம்பர் உங்கள் அப்பா நம்பரோ இல்லை அவங்க நம்பரோட வச்சுக்கணும். நீங்கள் ஆல் கம்யூனிகேஷன் ஃப்ரம் எம்ஆர்பி சென்ட் ஒன்லி ரிஜிஸ்டர்ட் ப்ரைமரி மொபைல் நம்பர், உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறதா இருந்தது, ஃபோனில் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த முத மொபைல் நம்பர் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதை இமெயிலுமே நீங்கள் கொடுக்குற இமெயிலுக்கு தான் வரும். வேறு நீங்கள் வேலைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு உங்களுக்கு லெட்டர்லாம் அனுப்பலாம் மாட்டாங்க, த்ரூ ஒன்லி எஸ்எம்எஸ் அண்டு இமெயில் அட்ரஸ் தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. அதனால் முக்கியமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்படிலாம் ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன தேவைப்படும், ஃபோட்டோ என்ன, சிக்னேச்சர் என்ன, அதெல்லாம் எல்லாத்தையும் படித்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, மறந்துடாதீங்க. 16ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, 16 லாஸ்ட் டேட்டு. அதுமாதிரி ஃபோட்டோ எப்படி இருக்கணும், கையெழுத்து எப்படி இருக்கணும், நீங்கள் ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணாதே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்ல வாய்ப்பு, 87 போஸ்ட் போட்டிருக்காங்க. இதில் மோட்டார் மெக்கானிக் முடித்தவங்க முக்கியமாக இந்த மூணு கொண்டு என்ன, 10th நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக், நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக், இது மூணு இருந்துச்சுனாக்க நோ எக்ஸாம் நோ இன்டர்வியூ, டைரெக்டாகவே வேலை தான். நன்றி நண்பர்களே, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேதுப்பா, நிறைய பேருக்கு டிப்ளமோ மெக்கானிக் முடிச்சிருக்காங்க, நிறைய பேர் தெரிய மாட்டேதுங்க, ப்ளீஸ் ஷேர். ஏன்னா ஓ நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க ஒரு வேலைக்கு போனாங்களாக்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ஆண்டவன் கிருபையால் நம்மளுக்கு ஒரு நல்லதாக நடக்கும். அதனால் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. இதில் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருக்கீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துகிறேன், நன்றி.